வெல்கம் டு தமிழ் சினிவுட். ஜிவி 2 திரைப்படத்தோடைய டீசர் இன்னைக்கு 5 மணிக்கு ரிலீஸ் ஆக போது லோகேஷ் கனகராஜ் இந்த டீசரை லான்ச் பண்ண போறாங்க. நடிகர் விஜய் தேவர்கொண்டா அவர்களுடைய லிகர் திரைப்படத்துடைய புதிய போஸ்டரை படக்குழு வெளியிட்டிருக்காங்க. இந்த திரைப்படம் இயக்குனர் பூரி இயக்கத்தில் விஜய் தேவர்கொண்டா, அன்யா பாண்டே மற்றும் பலர் நடிப்பில் பேனிந்திய லெவலில் ஆகஸ்ட் 25 ரிலீஸ் ஆக போகுது. இப்படிப்பட்ட சமயத்தில் இந்த படத்துடைய புதிய போஸ்டரை வெளியிட்டிருக்காங்க. இந்த போஸ்டில் விஜய் தேவர்கொண்டா அவர்கள் ஒரே ஒரு பூவை வச்சு அவருடைய முழு உடலையுமே வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சிருக்க மாதிரி இருக்குது. போஸ்டில் வந்து விஜய் தேவர்கொண்டா அவர்களுடைய ஃபிட்னஸ் வேறு லெவலில் இருக்குன்னு தான் சொல்லணும். இந்த படம் பேனிந்திய லெவலில் ஆகஸ்ட் 25 மிகப்பெரிய எதிர்பார்ப்போடு ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் விஷால் அவர்களுடைய லத்தி திரைப்படத்துடைய சண்டை காட்சிகள் எடுக்கும்போது அவருடைய, அதாவது விஷால் அவர்களுடைய ஃபோட்டோ வந்து வெளியிட்டிருக்காங்க. பார்க்க ரொம்பவே மாசாக இருக்காரு விஷால். இந்த படத்துடைய மாசான ஆக்ஷன் சீன் காட்சிகள் தற்போது எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த திரைப்படம் ஆகஸ்ட் 11 நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துடைய இறுதிக்கட்ட ஷூட்டிங்கில் படக்குழு தற்போது பிஸியாக இருக்காங்க. நடிகர் விக்ரம் பொன்னியின் செல்வன் கோப்ரா திரைப்படத்தை முடித்ததுக்கு பிறகு அவருடைய 61 திரைப்படத்தில் கூடிய சீக்கிரமாக நடிக்க போகிறாங்க. இந்த மாதம் இறுதியில் இந்த படத்துடைய ஷூட்டிங் தொடங்க போது இந்த திரைப்படம் ப. ரஞ்சித் இயக்கத்தில், ஸ்டுடியோ கிரீன் தயாரிப்பில், ஜி பிரகாஷ் இசையமைப்பில் இந்த படத்துடைய ஷூட்டிங்கை இந்த மாதம் 15 தொடங்க போகிறதா தகவல் வெளியாகிருக்கு. இந்த படம் 3D படமாகவும் பேனிந்திய படமாகவும் எடுக்க போகிறதா ஏற்கனவே ப. ரஞ்சித் சொல்லியிருக்காங்க. தற்போது ஜி பிரகாஷ் இந்த படத்துக்கு இசையமைக்கிறதுனால இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு மேலும் எகிரியிருக்கு. இந்த படத்துக்கு மைதானம்னு டைட்டில் வைக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அவதார் படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய சம்பவம் சாதனையெல்லாம் படைத்ததுக்கு பிறகு அவதார் 2 திரைப்படம் இந்த வருடம் டிசம்பர் 16 உலக லெவலில் 16 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த படத்துக்கு உலக லெவலில் மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. எப்படிப்பட்ட சமயத்தில் படக்குழு தற்போது ஒரு சில ஃபோட்டோவை வெளியிட்டிருக்காங்க. இந்த ஃபோட்டோவும் வந்து ரொம்பவே மிரட்டலாக இருக்குன்னே சொல்லணும். நாளுக்கு நாள் அவதார் 2 எதிர்பார்ப்பு ரொம்பவே எகிரிகிட்டு இருக்கு. ஏற்கனவே அவதார் 2 திரைப்படத்துடைய டீசர் ரிலீஸே இந்த படத்திற்கான எதிர்பார்ப்பு எகிரி இருந்துச்சு. இந்த படத்துடைய போட்டோவும் ரொம்பவே டிஃப்ரெண்டாக மிரட்டலாக இருக்குன்னு தான் சொல்லணும். தமிழ் சினிமாவில் பொன்னியின் செல்வன் திரைப்படத்திற்கான எதிர்பார்ப்பு வேற லெவலில் எகிரி இருக்கு. இப்படிப்பட்ட சமயத்தில் வருகிறான் சோழன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோவை வெளியிட்டு அடுத்தடுத்து பொன்னியின் செல்வன் முதல் பாகத்தோடைய அப்டேட் வெளியாக போகுது அப்படிங்கிற மாதிரி படக்குழு இன்னைக்கு அந்த வீடியோவை வெளியிட்டு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. மணிரத்னம் இயக்கத்தில் விக்ரம், கார்த்தி, ஜெயம் ரவி, திருசா, ஐஸ்வர்யா ராய் மற்றும் பலர் நடிப்பில் ஏஆர் ரகுமான் இசையமைப்பில் இந்த திரைப்படம் செப்டம்பர் 30 நேரடியாக பேனிந்திய லெவலில் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. இப்படிப்பட்ட சமயத்தில் படக்குழு சென்னையில் கூடிய சீக்கிரம் இந்த படத்துடைய டீசரை ரொம்ப பிரம்மாண்டமாக லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த டீசர் லான்ச்சில் தமிழில் முன்னணி நடிகர்களாக இருக்கக்கூடிய ரஜினி, கமல் போன்ற நடிகர்கள் கலந்துக்க போறதாவும் தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எந்தெந்த படத்துக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிற கருத்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.